ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில் ஜீவா அருள்நிதி நடிக்கும் களத்தில் சந்திப்போம் பிப்ரவரி 5 முதல். வில்லேஜ் குக்கிங் சேனலை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பல வகையான உணவு வகைகளை நம்மளுடைய பாரம்பரிய வழக்கப்படி சமைச்சு யூடியூப்ல போகிற ஒரு சூப்பரான சேனல். இவங்களுக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க பல இடங்கள்லிருந்தும் நிறைய ரசிகர்களும் அன்பர்களும் இருக்காங்க. இப்போ இந்த சேனலில் சில நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சேனல் ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு. இப்போ சில நாட்களில் யூடியூப்ல நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் டீமை கரெக்டாக சொல்லணும், அந்த குடும்பத்தை நம்ம நக்கீரன் ஸ்டுடியோக்காக ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அதுவும் அவங்க கிராமத்துக்கே போய் நேராக எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். ரைட்ல நக்கீரன் ஸ்டுடியோக்கு ஒரு இன்டர்வியூ. சமய க்வெஸ்சன் கேட்குறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். எல்லோரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சின்ன வீரமங்கலமும் ஒரு சின்னமா ஊரு பேரே தெரியாத அளவுக்கு இருந்தது. நம்ம ஊரே வெளியில கொண்டு போயிருக்கிய, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கே அளவுக்கு வந்துருச்சா வீடியோ அப்படின்னு உழைப்புக்கு மீறி நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் வரும்போது அதை கண்டிப்பா நம்ம முழுசா நம்ம எடுத்துக்கிறதா நல்லது இல்லை. நாங்க மாற ஆளு இல்லை, நாங்க மாற மாட்டோம். சப்ஸ்கிரைபர்கள் நல்லா தெரியும், எந்த விதத்துலயும் நம்மளோட இயல்பை மாத்தக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே வரைக்கும் மறக்க முடியாது. அப்போ அவங்க வந்து பார்த்து சிரிக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். நீங்க வந்து பார்த்து சிரிக்கிறீங்கல்ல, நான் ஜெயிச்சு காட்டுவேன். வில்லேஜ் குக்கிங் சேனல் அந்த டீம், ஆக்சுவலாக டீம்னு சொல்கிறதே தப்பு தான், அந்த ஒரு குடும்பம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இவங்க கூட பார்க்குறது. பல மாதமாக உங்களோட எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வரோம். ரொம்ப நன்றி. முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் கமெண்ட்ல இந்த இது வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. முதல்ல உங்கள் வீடியோ பார்க்கும்போது நம்மளறியாமல் ஒரு சிரிப்பு வரும், பொண்ணு சந்தோஷம் வருது. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு சமைக்கிறீங்க. அது எப்படி அந்த ரகசியத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இதில் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, இது நம்ம எல்லாரும் தம்பி தான். தம்பி தான், பெரிய தம்பி, சின்ன தம்பி, சித்தப்பா தம்பி, சித்தப்பா பையன் தம்பி, அது மாமா பையன் மச்சான், அவனோட அக்காவை தான் இவனு கட்டியிருக்கு. எங்க அப்பாவோட தம்பியோட பையன் தான் அது, தாத்தா. எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்னா விளையாண்டு சிரிச்சு பேசி விளையாண்டோம். சமைக்கும் போது ஒன்னா சிரிச்சு பேசி விளையாண்டு சமைக்கிறோம், அவ்வளவுதான். எங்களோட ஒற்றுமை தான் அதோட ரகசியம். அவனோட ரகசியம் அது ஓப்பன் எல்லாரும் தெரிஞ்சதுதான். சமையல் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். சமையல் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாரும் எல்லாருக்கும் பிடிக்கும். சமையல் எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன வயசுல சமைச்சோம், வீட்டுல எல்லாரும் சமைப்போம். ஓகே. அதாவது அப்பா அம்மா வந்து விவசாயத்துக்கு போயிருவாங்க. ஓ, கால் போயிட்டு நைட்டு விவசாய டைம்ல 7 மணி 8 மணி ஆகும் வர்றதுக்கு. வீட்டுல இருக்க சின்ன பசங்க தான் வந்து சமைச்சு வச்சிருக்கணும். குழம்பு, சோறு குழம்பு எல்லாம் ஆகி வச்சிருக்கணும். உப்பு கூட போட்டாவோ மிளகா போட்டு போட்டாவோ அடிதான் விழுவோம். இதுக்கு அடுத்த குழம்பு, அடுத்த நாள் வைக்கிற குழம்பு பர்ஃபெக்டா வைக்கிறதுக்காக சின்ன பிள்ளைல நாங்க கத்துக்கிட்டதான். எல்லா எங்க எனக்கு மட்டும் பெருமையா சொல்ல முடியாது, கிராமத்துல இருக்க எல்லா விவசாய வீட்டுல உள்ள குழந்தைகளுக்கும் சமைக்க தெரியும். அந்த முறையில எங்களுக்கு எல்லாருக்கும் சமைக்க அடிப்படையா சமைக்க தெரியும். அதுவும் தாத்தா வந்து சமையக்காரரு, 20 வருஷமா கல்யாணம் கதவு சமைக்கிறது. தம்பி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜர் படிச்சிருக்கான், அவனுக்கு ப்ரொஃபஷனலா அனுபவம், அவன் சமையல் அந்த இதுதான் உள்ளது. எங்களுக்கு அந்த ஆர்வம் எல்லாமே நார்மலாவே சமையல் ஆர்வம் இருக்கு, எல்லாருமே சமைப்போம். பல மோட்டிவேஷன் கதைகள் நாங்க வந்து கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா உங்க கதையை படிக்கும் போது நிஜமாவே ஒரு இந்த கூஸ் பம்ப் சொல்லுவாங்களே, புல்லரிச்ச மொமெண்ட்ஸ் எல்லாம் நிஜமாவே வந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்களேன், எப்படி வந்து நீங்க வேற எங்க இருந்தோ ஆரம்பிச்சீங்க, ஆரம்பிச்சு இப்போ இங்க வந்திருக்கீங்க, அந்த பயணத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த பொடி வில்லேஜ் குக்கிங் சேனல்ல பொறுத்த வரைக்கும், ஆரம்பத்துல இருந்து இப்ப நடந்துருக்க விஷயம் வரைக்கும் எல்லாமே மேஜிக் மாதிரிதான். அப்ப நாங்க அந்த ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், நாங்க ஆரம்பத்துல சொல்லணும்னா எல்லாருமே வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம். கண்டிப்பா வெளிநாடு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது குடும்பம் மொத்தத்துல இருந்து ஒரு 5 பேர் நாங்க மொத்த பசங்க எல்லாரும் வெளிநாடு போகும்போது குடும்பத்துல வந்து ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணாங்க. உடம்பு மொத்தமா போனா ஒரு வெறிச்சோடியா கிடக்கும் அப்படின்னு, அவங்களுக்கு கஷ்டப்பட்டு போகணுமா, 5 பேர் இருந்து எதுவும் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எங்களை உள்ளூர்லேயே இருந்து வேலை பார்க்கணும், 5 பேர் இருக்கும்போது உள்ளூர்ல இருந்து பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்விதான் உள்ளூருக்குள்ள இருந்து நாங்க யாரும் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டது. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம், ஒரு 8 மாசம் சமையல் பண்ணோம். 8 மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொபஷனலா டிவில எல்லாம் வச்சு பண்ற மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து மக்கள் விரும்பல. நாங்க என்ன ஒண்ணா, அது மக்கள் விரும்பல, நம்ம வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி நம்ம வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணோம்னா, மக்களுக்காக இல்லாட்டியும் நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து ஈசல் பூத்துச்சு.
ஈசல் பூக்கும் போது இந்த சின்ன பிள்ளைல நாங்க ஈசல் புடிச்சு அதை போ அதை பொறி பொறியரிசி போட்டு வறுத்து நாங்க சாப்பிட்டு அது ஒரு கலகலப்பா ஒரு பயங்கரமான இதா இருக்கும். வருஷத்து பொருடம் அது ஈசல் பிடிக்கலாம். சோ அதனால வந்து தீபாவளி பொங்கலை விட இது ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அதை பதிவு பண்ணணும் மக்களுக்கா வீடியோ போதும் இல்லையே எங்களோட வாழ்க்கை முறையை நான் பதிவு பண்ணணும் சொல்லி ஈசல் போட்டோம். அதுக்கு பயங்கரமான வரவேற்பு. அன்னைக்கு ஒரு சந்தோஷம் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது எங்களோட சப்ஸ்கிரைபர் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். அவங்க சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லி காட்டி நாங்க அதை சரி பண்ணிக்கிட்டு அதே கண்டினியூ பண்ணிட்டு வளர்ந்துருக்க முடியாது. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம். இன்னொரு வரைக்கும் அவங்களை வந்து அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு தான். பிணைப்பு சூப்பர். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க வெளிநாடு போன கட்டாயத்தில் இருந்திருக்கீங்க. இங்க ஊர்ல இருந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கிராமப்புறங்கள்ல இயல்பாக வேற சில தொழில்கள்லாம் இருக்கும். அதுல போறதுதான் நம்ம அப்படி இயல்பா வரும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதுவும் சமையலுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்ன்றது அந்த ஐடியா எப்படி தோணுச்சு? அதாவது உள்ளூர்ல வேலை பார்க்கலானே, ஆனா உள்ளூர்ல ஏகப்பட்ட பேர் வேலை இல்லாம தான் வெளிநாடு போவாங்க. அவ்வளவு உள்ளூர்ல வேலை பார்த்து 6 மாசம் தான் விவசாயம், 6 மாசம் விவசாயம் இல்ல. நம்ம சும்மா தான் வீட்டுல உள்ள எல்லாரும் சும்மா தான் இருக்கணும். அவ சும்மா இருக்கும் போது நீங்க வெளிநாட்டுல இருக்க யாரு கேட்டாலும் சரி, ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி இந்த சரௌண்டிங் எல்லாம் இருப்பாங்க. நீங்க வெளியூர்ல சென்னையில போய் ஏதாவது ஹோட்டல்ல பாருங்க, நீங்க எந்த அங்கே ஒரு பையன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல ராமநாதபுரத்துல இருந்து திருச்சி ஏரியாவில இருந்து ஒருத்தவங்க கண்டிப்பா வேலை வைப்பாங்க. ஏன்னா இங்க உள்ள நிலைமை அப்படி. சோ அவன் உள்ளூர்ல வேலை இல்லாம நம்மளும் போய் நெருக்கடிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ நமக்கு கொஞ்சம் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஏற்கனவே வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல பண்ணிட்டு இருந்தாலும் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சு. சோ இன்டர்நெட்ல ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது தான் இன்டர்நெட்ல என்ன பண்ணலாம், யூடியூப் வந்து எல்லாருமே பயன்படுத்துறாங்க, அதுல நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சமையல் வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது பயங்கரமான ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. சோ நம்மளால வந்து கலந்துக்கோமேன்னு சொல்லிட்டு அப்படியே விளையாட்டு ஆரம்பிச்சது. ஆனா இவரு இப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி, அது எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, எவ்வளவு வியூஸ் வரும் எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம போட்ட வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் மட்டும் வரணும் சொல்லி எதிர்பார்த்துதான் போட்டோம். ஆனா இந்த அளவுக்கான வளர்ச்சி, இந்த அளவுக்கான மக்கள், எங்களோட இது இந்த வளர்ச்சி எல்லாம் அடைஞ்சதை விட எங்களுக்கு எங்களோட குடும்பமான ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சதான் நாங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுறோம். உங்களுக்கு நான் மறு ரிப்பீட் பண்ணி பாக்குறேன். ஆரம்பத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு இன்ட்ரோ கொடுப்பீங்க தெரியுமா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் அதையே 2-3 நாட்டு ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஆரம்ப வீடியோஸ்ல அது இல்ல, போக போகதான் அது வந்துச்சு. அது யாரோட ஐடியா, யார் எழுதின மேட்டர்? இதை நான் முக்கியமா சொல்லி ஆகணும். நான் ஒரு மேட்டர் முன்னாடி சொல்லியிருப்பேன், எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு விஷயத்த நல்லா என்கரேஜ் பண்ணா நாங்க தொடர்ந்து பண்ணோம்னு சொன்னோம். அதோட எடுத்துக்காட்டு தான் இப்ப நான் சொல்ல போறது. நாங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி ஆல்வேஸ் மேட்டர் சொல்ல மாட்டோம். ஒரு வீடியோல ஒரு மீன் வீடியோல என்ன சொல்லிருப்போம்னா, தம்பி சொல்லி மச்சான் சொல்லியிருப்பான், ஆல்வேஸ் நம்ம மீன் குழம்பு சமைக்க போறோம், ஆல்வேஸ் வெல்கம் ஒரு வேர்ட் சொல்லியிருப்போம். அந்த வேர்டு வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் என்ன, நாங்க சூப்பரா அதை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் வேற இன்னொரு மாதிரி சொன்னோம். அப்புறம் இன்னும் போல்டா சொல்லுங்க சொன்னாங்க, இன்னும் போல்டா சொன்னோம், நல்லா இருக்கு, எல்லாரும் ஒத்து சொல்ல சொன்னாங்க. எதுவுமே எங்களோட ஐடியா எதுவுமே இல்லை, எல்லாமே முழுக்க எங்களோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட சொன்ன கருத்து மூலமா தான் நாங்க இவ்வளவு எல்லாமே பண்ணது, எல்லாமே அவங்க மூலமா தான் பண்ணோம். சூப்பர். அப்ப நீங்க சொல்றது நான் வேற மாதிரி உணர்ந்திருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்றவங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து லவ் சிம்பிள் கொடுக்கறத கவனிச்சிருக்கோம். அவர் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும் போது அமைதியா நிக்கிறாரு. ஆனா இந்த மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறோம் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். குறிப்பா உங்களோட அந்த டோன் இருக்குல்ல, ஆமா, செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா செம்மையா சமைக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம். அந்த ஒரு குறிக்கோள் தான் போறது. அதை வந்து நமக்கு எப்படி தோணுது அப்படி சொல்லும் போது நமக்கே ஒரு எனர்ஜி ஆகும். ஆஹா, இன்னைக்கு போயிட்டு இந்த ஆட்டு இன்னைக்கு போயிட்டு இந்த ஆட்டு கறியை வச்சு செம்மையா சமைக்கிறோம்னு அந்த ஒரு போர்ஸ்ல வந்துடும். ஆக்சுவலா வாரம் ஒரு வீடியோ மாதிரி போடுறீங்க. அந்த மெனு பார்க்கும் போது நம்ம எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன கேள்வி என்னன்னா, நிஜமாவே இத்தனை மெனு வந்து நீங்க முன்னாடியே சமைப்பீங்களா? ஏன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம நிறைய வெரைட்டி செய்யணுமேனு சொல்லி புதுசு புதுசா சமைக்க கத்துக்கிட்டு பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இயல்பாவே இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெனு கஷ்டமான மெனு பண்றோம் அப்படின்னா வீட்டுல நம்ம 2-3 டைம் பண்ணி பாத்துருவோம். பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா வருது வராது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சமைப்போம். இப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்போ எதனா ஒரு வீடியோ ஃபாரின் ஃபுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம ட்ரெடிஷ்னல் முனையில பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுல ஒரு டைமுக்கு 2 டைம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு குக் பண்றது. அந்த மெனுலாம் யாரு செலக்ட் பண்றது? எல்லாருமே தான், எல்லாரும் சேர்ந்து எந்த மாதிரி சமைக்கலாம், இப்ப என்ன சமைக்கலாம்னு பேசி முடிவெடுத்து அந்த மெனுவை சமைக்கும் போது ஒரு விஷயம் முக்கியமா நாங்க வந்து பார்ப்போம். அந்த சாப்பாடு அன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம், நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, ஏன்னா நாங்க சமைக்க போறதுனால எல்லா காலத்துக்கும் மட்டன் குழம்பு வச்சிருவோம், அது எங்களோட ஃபேவரட். அந்த மட்டன் குழம்பு சாப்பிட சமைக்க போறதுனால எங்களுக்கு மட்டன் குழம்பு சாப்பிட போறோம், தாத்தா வைக்கிற மட்டன் குழம்பு சாப்பிட போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான இருக்கு
ஒரு 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 அது அப்பவே ஒரு எச்சு ஊறிடும். அதுக்கப்புறம் இன்னொரு சமையல் சமைக்க ஒரு மெயின் டிஷ் பண்ண போறோம்ல, அந்த மெயின் டிஷ்ஷை எப்படி நான் ஒரு கிராமத்துல கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க, அது நம்ம எப்படி கூட்டாஞ்சோறு ஆக்கலாம், அந்த ஒரு விளையாட்டு மாதிரி தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொடைக்கானல் இந்த மாதிரி ஊட்டி ட்ரிப்பு போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் ஒவ்வொரு சமையலுமே ஒரு ட்ரிப்பு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த நாளைக்கு ஒரு ட்ரிப்புனா அதில் போய் நம்ம சமைச்சு எப்படி சமைச்சு நல்லா சாப்பிடலாம், அதை வீடியோக்கு எப்படி காமிக்கலாம், அதை வந்து மக்களுக்கு முதலில் கொடுக்கும்போது அவங்களுக்கு உணவு சாப்பாடு அவங்க உடம்பு ஏற்றுக்கிறோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பேசி வாய்ப்பே கிடையாது. கேமராமேன் கேமரா எடுக்கும்போது எச்சு ஊறும், அள்ளி போய் சாப்பிட்டுட்டு இருப்பான், சீக்கிரம் முடியா சீக்கிரம் முடியா எனக்கு எச்சு ஊறுதான்னு சொல்லுவேன், இதான் முடிச்சிடறேன் இதான் முடிச்சிடறேன்னு சொல்லுவான். எச்சு ஊறுதான் செய்யும், கண்டிப்பா எச்சு ஊறும், நம்மளால அதை அடக்கவே முடியாது. எனக்கே வந்து சமைக்கும் பொழுது எச்சு ஊறிதான், ஏன்னா அந்த சமையல் வந்து அந்த மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு கூட முன்னாடி சமைச்சோம், இப்ப வாரத்துக்கு ஒரு தடவை சமைக்கும் போது அந்த இடத்துக்கு போகும்போது நல்ல பிரமாண்டமா ஒரு பெரிய சட்டியில போட்டு சொல்லுவாங்க. அடுத்த சீன் எடுத்துக்கிட்டு போது தாத்தா என்ன குழம்பு ஓர மணக்குது இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்க பண்றது ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு அது யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம். அப்படி ஆதரவற்றவர்களுக்கு யாருமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? எப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது சேனல்ல வந்து ஈசல் சமைச்சு கொஞ்சம் பேர் சமைச்சு கொஞ்சம் பேர் சாப்பிட்டோம். அப்புறம் நண்டு நத்து எல்லாமே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் என்னதுன்னா வியூஸ் எல்லாமே அதிகமாகி சேனலுக்கு வருமானமும் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னன்னா கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, உழைக்காம சாப்பிட்ற இது வந்து உடம்புல ஒட்டாது காசு நிலைக்காது அப்படின்னு. அப்போ நம்ம உழைப்புக்கு மீறிய நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் வரும்போது அதை கண்டிப்பாக நம்ம முழுசாக நம்ம எடுத்துக்கிறதா நல்லது இல்லை, நமக்கு வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் வந்து என்ன பண்ணோம்னா இந்த சமையல் மூலமாக சாப்பாடு மூலமாக கிடைச்ச வருமானத்தை சாப்பாடு மூலமாக செலவு பண்ணணும், ஒரு நாலு பேருக்கு நம்ம மட்டும் வீடியோ மட்டும் இல்லாமல் மற்றவருக்கு கொடுக்குற மாதிரி பண்ணணும். இது ஆரம்பத்தில் என்னோன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நாங்கள் கொடுக்காம அதை வீடியோ பதிவு பண்ணாமல் நாங்கள் காமிச்சோம். அப்போ கமெண்ட் என்ன போட்டாங்கன்னா நீங்கள் மட்டும் தின்னுட்டு இருக்கீங்க, ஓ இதை மற்றவர்களுக்கு கொடுக்காம இவ்வளோ சாப்பாடு சமைச்சு வேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட வந்து அதை வந்து வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு சாப்பிட்றது பதிவு பண்ண மாதிரி. இன்னொரு காரணம் இன்னொரு ரீசன் என்னன்னா நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, நாங்கள் வந்து ஸ்பான்சர் கொடுக்குறோம், அந்த முதியவர்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு நாள் சமைக்க வேண்டிய செலவான தொகை நாங்கள் முள்ளாக கொடுத்துருக்கோம், நீங்கள் சமைச்சு போடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம நம்மகிட்ட கான்டெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க நமக்கு உதவி நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையான பணம் வந்து யூடியூப்லேருந்து வருது. ஸோ நமக்கு வந்து உதவி தேவையில்லை, உதவி தேவைப்படுறவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, எங்கெங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு முதியோர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டுமே, உதவி பண்ணுறவங்க பண்ணட்டுமேங்கிறத தான் அது நாங்கள் விசுவலில் அதை காமிக்கிறது. சமையல் இந்த தேவை வந்து 20 வருஷமாக நீங்கள் இருந்திருக்கீங்க, ஆனால் அப்போல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த ஒரு டிஜிட்டல் இதில் கிடைச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலை, ஆனால் இந்த யூடியூப் வந்தது மூலமாக உலகம் முழுக்க பரவுதில்லை. அதாவது எப்படின்னு கேட்டால் நான் 1000 பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன், அந்த சமையலை வந்து சாப்பிட்டு சாப்பாடு நல்லா தான் இருக்கும், நான் நம்ம சமையல் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வந்து யாருமே வந்து நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு நம்ம கை கொடுக்க போகிறது கிடையாது, சாப்பிடுவாங்க கையை கழுவிட்டு போயிடுவாங்க. இந்த யூடியூப் சமையலுக்கு வந்தது பிற்பாடு எல்லாருமே ஐயா சமைக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கை தூக்கி கொடுக்குறது மாதிரி நமக்கு ஒரு உற்சாகத்தை உண்டாகிருக்காங்க. இங்கே நாங்கள் வந்தப்பறம் பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து நமக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போகிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் அது ரொம்ப பயங்கர குவாலிட்டியான கேமராவில் ரொம்ப வேற லெவல் எடுக்கிறீங்க. இது நீங்கள் அவுட் எடுத்து போடுறதுக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களா? இப்போ ஒரு வீடியோ போடுறதுனா 3.5 GB இருக்கும் ஒரு ஃபைல், நெட்டு வந்து 1 MB வரைக்கும் ஒரு செகண்டுக்கு இருக்கும். அப்போ நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போதே ஒரு எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிட்டு ஒரு ஒரு ஆரம்பிக்கிறோம்னா அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்ன சவால் சந்திக்க போகிறோங்கிற பேசும்போது, அப்போ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு வீடியோ ஃபைலு, வீடியோ ஃபைலுங்கிற பெரிய அளவு ஃபைலாக இருக்கும், நெட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னா ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு இந்த சிரமம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதை வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்னொரு வரைக்கும் 1.5 MB அந்த 2 MB ஸ்பீடு தான் இருந்தாலும் அதில் 1.5 MB தான் ஸ்பீடு, 1.5 MB தான் ஸ்பீடு. இந்த 1.5 MB ஸ்பீடு வந்து திடீர்னு 200 KB வரும், 100 KB வரும், நெட்டு கட் ஆகும். ஏன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்ல ஆன் பண்ணி வைஃபைல சிஸ்டம் கனெக்ட் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த 2-3 மணி நேரம் அந்த அப்லோட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷரே வந்துடும், பாதி டென்ஷன் ஆயிரும். ஏன்னா 7 மணிக்கு மக்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க, 7 மணிக்கு வீடியோ போட்டுருவாங்க அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் ஆனால் கூட அதுக்கு மேலே பதட்டம் வந்துடும் நமக்கு ஒழுங்கு அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பதட்டம் டென்ஷன்.
எல்லாமே இருக்கும். இன்னொரு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சில நாள் 8 மணி ஆகும் வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு, 8-9 மணி ஆகும். 9 மணிக்கு மேல ஆச்சுன்னா அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது, எல்லாரும் படுக்க தூங்கி போகணும்னு. மறுநாள் சாயங்காலம் 7 மணி அந்த மாதிரி அந்த டைம் இந்த நெட் ஸ்பீட்னாலே ஒரு நாள் தான் தள்ளி போயிருக்கு. வீடியோ இல்லாமல் காலைல உட்காந்து 8 மணிக்கு உட்காந்து எடிட் பண்ணி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் முடிச்சு 3 மணி நேரம் அப்லோட் பண்ணுறதுக்கு 7 மணிக்கு கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணி எவ்வளோ சிரமப்பட்டு கொண்டு போனாலும் நெட்டு வந்து எங்கள் சொல்லுவாச்சுன்னா அந்த டோட்டல் உழைப்பு அன்றைக்கி போட்ட உழைப்பு கூட அங்கே சாப்பிடுவோம். 2 வருஷம் ஃபுல்லாக இதே நிலமை தான். அது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பழகி ஆனால் அந்த டென்ஷன் அந்த கடைசியில் இருக்கிற ஒரு அரை மணி நேரம் ஒரு டென்ஷன் ஆகாத போது நெட் ஸ்பீடு 200 KB 300 KB வரும்போதுலாம் பயங்கர டென்ஷன், எல்லாமே ப்ரெஷர் ஆயிடும். நடக்கும் அப்ப வந்து சமையலும் போது எவ்வளவு இதுல இருப்போம், அவர் ராகுல் காந்தி வந்து பக்கத்துல நிப்பாங்களா, இதெல்லாம் நடக்குமா, இது இந்த மாதிரி சந்தேகம்லாம் பல சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலும் அதையும் மீறி அவங்க வந்தாங்க, ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. நாங்க அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் கேட்டுக்கிட்டோம், சமையலும் போது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த வீடியோ வந்து நாங்க 29 ரிலீஸ் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது தகவல் கிடைச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து இந்த வியூஸ் போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம். ஸோ அதுக்காக அவங்களும் அந்த தகவலை ரகசியம் வச்சிருந்தாங்க, நாங்களும் ரகசியம் வச்சிருந்து. ஸோ 29 ரிலீஸ் பண்ணோம், அது நாங்க நினைச்ச மாதிரியே பயங்கர ட்ரெண்டிங் அப்படி. நீங்க சொல்லுங்க, அவரு பேரப்பழமா இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. ராகுல் தம்பி வந்து இங்க வர்றதாக எனக்கெல்லாம் அந்த முன் எச்சரிக்கை எதுவும் தெரியாது, என்கிட்ட சொல்லவே இல்லை. எது கொண்டு அங்க வச்சுக்கிட்டு அந்த கொள்ளைகளை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ராகுல் காந்தி வர்றாரு அப்படின்னு சொல்லும் போல நாங்க கடைசியில நாங்க வந்து அப்புறம் வந்து அந்த வேத்தையை விட்டு வச்சு நாங்க ஷூட்டிங் பண்ணி சமைச்சு எல்லாம் பண்ணிக்கணும். 1 மணிக்கு மேல ஒரு தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு 4 கேமராமேன் வந்தாங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ராகுல் வர்றாரு, அதுக்கு வந்து ஏற்பாடை பண்ணுங்கன்னு. அப்புறம் தான் பசங்கள்லாம் உடனே பிரியாணியை தம் போட்டு வச்சுட்டு வெங்காயத்தை மட்டும் வந்து அவர் குற்றல் மாதிரி ஒரு சீன் எடுத்துக்கணும், அதெல்லாம் ஒரு அப்ரேட்டராக இருக்கும்னு சொன்னாப்ல. சரிங்க பாண்டு, யார் சொல்லி கொடுத்தா உங்களை மாதிரியே வேற சொன்னார் அவரு. அது எப்படின்னா, உள்ள அவர் வந்த உடனே ஒரு என்னை பார்த்து கேட்டாரு, பார்த்துட்டு உங்க டீம்ல கேமராமேன் யாரு, அப்ப ஐயாரெல்லாம் பார்த்து உங்களை தமிழ்லாம் பார்த்து கை கொடுத்துருப்பாரு. கை கொடுத்து நான் கேமரா கட் பண்ணிடுவேன், அவங்க கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்போ வந்து அப்போ வந்து அவர் கேட்கிறாரு, என்ன கேட்டாரு, யார் இல்லை கேமராமேன் கேட்டாரு. நான் தான் சொல்றேன், இவங்க ஷாட் எல்லாம் அருமையா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாரு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்ம வீடியோ பாத்துருக்காரு, கேமரா ஷாட் வந்து பாராட்டுறாங்க பாத்துருக்காரு அப்படின்னு. அது இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னா, நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அப்ப தயிர் வெங்காயம் பத்தி கேட்கும் போது என்னென்ன போடணும்னு கேட்டாரு. தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயம் போடணும், அப்புறம் தயிர் போடணும், அப்புறம் வந்து உப்பு போடணும். அப்ப நான் போடலாமா, போடலாமான்னு கேட்கும் போது நான் அப்ப சொன்னோம், இது வெங்காயம் போட்டு போடணும், அப்ப ஆணியனுக்கு என்ன தமிழ் இல்ல அப்படின்னு கேட்டாரு. நாங்க வெங்காயம் சொன்னோம்,
அதை எடுத்துட்டு வெங்காயம் சொன்னாரு. அந்த தாத்தா சொன்ன மாடுலேஷனே சொல்லவும் தான் எங்களுக்கு அவர் ரெகுலரா வீடியோ பாப்பாருன்னே தெரிஞ்சது. தாளை வந்து இப்ப உங்ககிட்ட நீங்க எப்படி கொட்டுவீங்க, அவரு அப்படியே வச்சு அப்படியே கொட்டுனாரு. தாத்தா எப்படி அதே மாதிரி பார்த்ததுனாலதான் அந்த வெளிநாட்டுக்கு போய் சமைக்கணும் சொல்லி எனக்கு இன்டர்வியூ போகும்போதே ஒரு சூப்பரான விஷயம் இப்ப என்ன படுதுன்னா, முதல்ல வந்து இங்க குடும்ப கஷ்டங்கள் காரணமா வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்ச இளைஞர்கள் அப்புறம் இங்கேருந்தே ஒரு தொழில் அது வித்தியாசமான தொழில் ஆரம்பிச்சு அதில் ஜெயிச்சு இப்போ வெளிநாட்டுக்கு போய் சமைக்கணுன்ற ஒரு கனவை கொண்டு வந்திருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து உலகத்தோட யூடியூப் மூலமாக டிஜிட்டல் இது மூலமாக உலகத்தோட பல மூலங்களுக்கும் நீங்கள் வந்து போகிறீங்க, எங்கெங்கிருந்து இப்படிப்பட்ட நாடுகள்லாம் இருக்கான்னு தெரியாத இடத்துலருந்துலாம் பாராட்டுகள் வருது, கமெண்ட்ஸ் வருது. ஆனாலுமே கூட நமக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க இவங்க மத்தியில் நம்ம ஜெயிச்சு காட்டணுன்ற வைராக்கியம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள், அந்த சந்தோஷங்கள் எப்படி இருக்கு, உங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி உங்களை இந்த வெற்றியை எப்படி பார்க்குறாங்க அவங்க? அவன் எப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் நம்ம கிராமத்துலேயும் சரி நம்ம சுற்று வட்டார கிராமத்துலேயும் சரி டெய்லி தம்போ இல்லை சாமான்லாம் அள்ளி போட்டுட்டு சமைக்க போவான் வருவான் அப்படிங்கும்போது என்ன ஒன்றுனா சமைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். இன்னும் இந்த ராகுல் காந்தி அண்ணன் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சரி டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு அப்போ இத்தனை நாள் நீங்கள் இவ்வளோ சமைச்சு இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே வந்து நெட்டு வசதி இல்லாதனால யூடியூப் யாரும் அதிகமாக படிக்காதவங்க அதிகம் கிராமத்தில் யூடியூப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, நெட் வசதி ரெண்டாவது இல்லை, இதனால நாங்கள் சமைக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த ராகுல் காந்தி வீடியோ வைரல் ஆகி டிவிலையும் நியூஸ்லையும் எல்லாத்துலையும் செய்து வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வீட்லேருந்து வந்து இந்த மாதிரி நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்துட்டீங்க அப்படின்னு எல்லாருமே. சின்ன வீரமங்கலமும் ஒரு சின்ன ஊர் பேரே தெரியாத அளவுக்கு இருந்தது நம்ம ஊரே வெளியில கொண்டு போயிருக்கிய ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆக்சுவலாக அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சா? ஏன்னா 40-50 மில்லியன் சொல்லி வீடியோக்கள் போகுது, உலகம் முழுக்க ரீச் கிடைக்குது, இருந்தாலும் சொந்த ஊரில் வந்து ஐயோ நமக்கு அந்த ஒரு வரவேற்பு இல்லையேன்ற வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சா? அது மாதிரி வரவேற்பு இல்லைங்கிறத விட நம்மளை இன்னும் சமயக்கார ஏதோ சமைச்சிட்டு தெரியவங்க மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பசங்க மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒருத்தான வேலை பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், நான் பேர் மற்றவங்களுக்கு தெரியுது, நம்ம உள்ளூர்காரங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக எங்களுக்கு மனசுல இருக்கு, இன்னமும் இருக்கு, இன்னமும் இருக்கு. இப்போதான் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசுல இருந்து தெரிஞ்சு. ஏன்னா உள்ளூர்காரங்க யாருக்குமே நம்ம என்ன பண்றோங்கிறது தெரியல, அதுக்கு காரணம் வந்து நம்ம யாருமே புத்த சொல்ல முடியாது. இது வந்து இயற்கையில அவங்களுக்கு நெட்வொர்க் இல்லை, அவங்களுக்கு தெரியாது, இப்போ டிவியில் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு, இப்போ கொஞ்சம் மன திருப்தி. அதே மாதிரி இந்த கேமரா எடிட்டிங் சார்ந்து ஒரு சின்ன ஒரு சபதம் மைண்ட்ல இருந்ததா ஒரு இதில் படித்தேன். இது வந்து நான் பயங்கரமா ஒர்க் பண்ணி அதை யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டு யார் கேமராமேன் யார் எடிட்டர்னு மற்றவங்களை கேட்க வச்சு தான் என்னோட முகத்தை காட்டுவேன்னு ஒரு சபதம் போட்டு இறங்கினதா கத்துக்கிட்டு அந்த கதையை சொல்லுங்களேன். அது எப்படின்னா பொதுவாக கேமரா ஒர்க் பண்ணுவோம், ஒரு 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 இன்சிடென்ட் ஒரு பேரட் இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்போம்போது என்னென்னா ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு என்னோட சொந்தக்காரன் மேரேஜ் ஃபங்க்ஷனில் நான் கேனன் 880 வச்சுருந்தேன். பொதுவாக கேமராமேன் எல்லாருமே இப்படி தான் வச்சு வீஃபோனில் வச்சு கேமரா ஷூட் பண்ணுவாங்க. நான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்னென்னா என்ன சொந்தக்காரங்களில் போயிட்டு நான் வந்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி இப்படி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்கேருந்து கேமராமேன் என்ன ஒன்றுன்னா என்னை பார்த்து சிரிச்சாங்க, அப்புறம் பாரு இப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, உண்மையிலே இன்னொரு வரைக்கும் மறக்க முடியாது. அப்போ அவங்க வந்து பார்த்து சிரிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம், நீங்கள் வந்து பார்த்து சிரிக்கிறீல்ல நான் ஜெயிச்சு காட்டுவேன்டா, வீடியோவில் வந்து அப்புறம் கேமராமேன் யாரும் பார்த்து பா கேட்கணுண்டா நான் வருவேன்டா அப்படி பெரிய வைராக்கியம் வச்சு அந்த அவங்க பார்த்து சிரிச்சதை இன்னும் மறக்க முடியாது. அதனால தான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். இல்லை அதான் இப்போ யாரோ ஒரு சிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து உலகம் முழுக்க நாங்கள் எங்கள் டீமில் பார்க்கும்போது வந்து யாரா இருந்தாலும் கேமராவில் இப்படி விளையாடுறான்னு சொல்லியிருக்கோம், எங்கள் சார்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து இப்போ ராகுல் காந்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன் உங்களுக்கு, இன்னும் என்னென்ன கனவுகள் உங்களுக்கு இருக்கு, இந்த இது சார்ந்து போகணுன்னு இருக்கா, என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கு? இல்லை பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது இது யூடியூப் வந்து ஒரு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் தான், இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க நாளைக்கு வந்து மாறும், இது உடனே ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஏதாவது யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
நாங்கள் நம்ம நாங்கள் என்ன விஷயம்னா இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து ஒழுங்காக ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொதப்பல் நடந்து ஏதாவது நடந்தால் தான் நம்ம வந்து நமக்கு வந்து சர்க்கிள்ங்கிற ஒன்று ஏற்படும். நம்ம எந்த வித சர்க்கிளுக்கும் நம்ம போகக்கூடாது. எக்காரணத்து கொண்டு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்மளுடைய இயல்பு மாறக்கூடாது. நாங்கள் மாறுற ஆளும் இல்லை, நாங்கள் மாற மாட்டோம். எங்களோட சப்ஸ்கிரைபர் நல்லா தெரியும். எந்த விதத்துலையும் நம்மளோட இயல்பை மாற்றக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த ட்ரெண்ட் என்னைக்கு ட்ரெண்டை மாற்றக்கூடாது. அதான் எங்களுக்கு இது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்மளோட உழைப்பு நம்மளோட முயற்சி அந்த சிந்தனை எல்லாத்தையும் அதில் செலவு பண்ணுறத விட அது அங்கே செலவுற சிந்தனையை இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்களோட மன நிம்மதி அடைகிற வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க முடியும். நம்ம வீடியோவில் அதை தொடர்ந்து இன்னும் கொடுக்கணும், இன்னும் மேம்படுத்தி கொடுக்கணும். இதுலயே நாங்கள் ஜெயிக்கணுங்கிறதான் திட்டம் வழியே வேற பெரிய திட்டம்லாம் அது ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் தோத்து போயிடும். நம்ம நாளைக்கு நம்ம தோத்து போயிடுவோம். அதனால இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகணும், இன்னொரு துறைக்கு போகணும்னா எங்களுக்கு எந்த ஆசை இல்லை. இதுலயே இருந்து அவங்களுக்கு அவங்கள எங்களோட சப்ஸ்கிரைபரை திருப்தி படுத்தினோம்னா அவங்க கைவிட மாட்டாங்க. நாங்கள் அந்த நம்பிக்கை இருக்கு. இதுல தான் நாங்கள் ஜெயிக்க போறோம். நீங்க யூடியூப்ல பல இது பார்த்துருப்பீங்க. உங்க சேனல் பேரே போட்டு இந்த சேனல் வருமானம் இவ்வளவா, இவ்வளவு கோடியா, இவ்வளவு லட்சமா அப்படிப்பட்டிருப்பாங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல வெளிநாட்டுக்கு போறதா இருந்து இந்த தொழில் வந்தீங்க. இப்போ வந்து அந்த முடிவுக்கு நீங்கள் வருத்தப்படாத அளவுக்கு இந்த யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருச்சா, ஒரு வருமான ரீதியாக ஒரு வெற்றியை கொடுத்துருச்சா? வெளிநாடு போய் சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சூப்பர். நான் அதாவது பல மடங்கு அதிகம் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எதிர்பார்க்காத அளவு நமக்கு தேவையை விட வருமானம் அதிகமாக தான் இருக்கு. அதனால தான் இந்த வருமானத்தை எடுத்துக்க மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் செலவு பண்ணுறோம். இது போக இந்த வீடியோவில் காட்டுற உதவிகள் மட்டும் இல்லாமல் வெளியில் நிறைய உதவி செய்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணலை. சிம்பிளாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மட்டும் நாங்கள் பதிவு பண்ணோம். இன்னொரு ஒரு ஜாலியான கேள்வி, வீட்டில் பெண்களும் இருப்பாங்க. இன்னைக்காச்சும் அவங்களுக்கு உங்க மேல ஒரு கோவம் வந்திருக்கா? ஏன்னா நம்ம இவ்வளவு சமைக்கிறோம், நமக்கு அந்த இது வரல, இவ்வளவு சமைக்கிறது வந்து உலகமே பாராட்டுது அப்படின்னு ஒரு போட்டி வந்திருக்கா உங்க வீட்டுக்குள்ள? அப்படி சொல்ல மாட்டாங்க. சமைச்சு தர சொல்லுவாங்க. தாத்தா இங்க வாங்கல, இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்படி போடு, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்களுக்கு சமைச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாலியா தான் கேட்பாங்க. ரைட். அப்ப இன்னொரு உண்மையா சொல்லு, உங்க யார் நல்லா சமைப்பா வீட்டுல, நீங்களா பெண்களா, யார் நல்லா சமைப்பா? உங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க, யார சொல்லுவீங்க? வெற்றிக்கு காரணம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபேமிலினே. ஏன்னா அப்பா சித்தப்பா எங்க மாமா எல்லாரும் ஒற்றுமை, ஒரு எவ்வளவுதான் இருந்தாலும் ஒன்னாவே இருப்பாங்க. அவங்களோட பசங்க நாங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கோம். இந்த ஒற்றுமை தான் ஒரு மெயின் காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர். நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் உடனே சொல்லுவாங்க, நாங்கள் உடனே திருத்திக்கிடுவோம். என்ன சரின்னு பண்ணாலும் உடனே எங்கேயே சொல்லுவாங்க, அதை கண்டினி பண்ணுவோம். எங்களோட சப்ஸ்கிரைபர், ரெண்டாவது நம்ம ஒற்றுமை, இது ரெண்டும் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். இந்த பயணத்துக்கு முன்னாடியான உங்கள் கதையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கதை. ஏன்னா எல்லா கதைகளுமே வெற்றிகளுக்கு பின்னாடியுமே நிறைய தோல்விகள் இருக்கும், கண்ணீர் இருக்கும். அதை தொடச்சிட்டு நம்ம எவ்வளோ தூரம் போராட்டி ஜெயிக்கிறோமோ அதான் இது. நான் கேள்விப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு எம்ஃபில் பட்டதாரி, அதுக்கப்புறமே கூட நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலே கூட 2G இதில் தான் பண்ணீங்க. அந்த வளர்ச்சி அந்த தடைகளை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மேம் எம்காம் எம்ஃபில் முடிச்சோன்னே எம்ஃபிலுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி காலேஜில் சொன்னாங்க. அப்போது வெளியே ஒரு 25,000 கொடுத்தா ப்ராஜெக்ட் கிடச்சிரும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, 25,000 கொடுத்து வெளியில் பண்ணுறதுக்கு ஒரு 15,000 கொடுத்து பண்ணுனா மீதி 15,000 நம்மளே ப்ராஜெக்ட் பண்ணிடலாம், நம்மளே ஒரு கம்ப்யூட்டர் மிச்சமாக இல்லை. அதை அப்பாட்ட சொன்னேன், உடனே அப்பா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சு அந்த கம்ப்யூட்டர் மிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் வேலைக்கு போகலான்னு பார்க்கும்போது வேலை எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அப்போ தான் என்ன பண்ணேன்னா, நான் என்ன பண்ணேன்னா 2009 முடிச்சுட்டு 2011 இன்டர்நெட் உலகத்துக்குள்ளே வர்றேன். வந்தோடனே அப்போ எனக்கு என்னென்னா, இந்த இன்டர்நெட் உலகம் வந்து எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ அக்சஸ் தான். நீங்கள் போய் இன்டர்நெட்டில் வந்து என்ன தேடிக்கலாம், எல்லாமே ஃப்ரீயாக. அப்போ தான் எனக்கு டவுட் வந்து, இந்த இன்டர்நெட் வந்து எப்படி ஃப்ரீயாக இயங்கிட்டு இருக்குது, எல்லாருமே வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுறாங்கன்னா எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நான் கொஞ்சம் தேடினேன். தேடும்போது தான் அந்த இது அதுக்குள்ளே ஒரு பெரிய பணம் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்று பின்னாடி ஒரு வருமானம் வந்துட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு வெப் டிசைனிங் மாதிரி ஐடியாஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பொதுவாக அப்போ உள்ள காலகட்டத்தில் 2014 வாக்கில் நான் கிட்டத்தட்ட 2011 14-15 வரைக்கும் முழுக்க உட்காந்து கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கல, உடனே ஆரம்பிக்கணும், உடனே சம்பாதிக்கணும்னு ஸ்டெப் எடுத்து வைக்கல. எனக்கு ஏன்னா அந்த 2G ஸ்பீடில் எனக்கு 4 ஆச்சு அதை கற்றுக்கிறது முழுசாக. எல்லாத்தையும் முழுசாக கற்றுக்கிட்டு தான் போனேன். அதுக்குள்ளே ஊருக்குள்ளே படிக்கிற வரைக்கும் ஒரு மரியாதை இருக்கும், படிச்சுட்டு வேலை இல்லைன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் கடந்து கற்றுக்கிட்டு 2014 ஒரு வெப்சைட் ஆரம்பித்தேன். 14 ஒரு 15 இந்த மாதிரி வாக்கில் வரும்போது ஒரு 2016 வாக்கில் பயங்கரமான பிக்கப் வருது. டாப்பில் அந்த ஒரு கீவேர்டு போட்டு தேர்ந்தா நம்ம ஒரு வெப்சைட் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். அந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதோட காம்படிஷன் வெப்சைட் எல்லாமே அடி வாங்கிட்டாங்க சுத்தமாக. ஸோ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்மளோட வெப்சைட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த வெப்சைட் விற்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு.
வித்துட்டு அப்புறம் நம்ம நான் ஒரு ரெண்டு ரெண்டு அந்த வெப்சைட் இங்க இருந்து உருவாக்குனதா இங்க நம்ம அந்த 1 MB ஸ்பீட்ல அப்பயே 1 MB கூட இல்ல 2 MB அப்ப வந்து ஏர்செல் சிம் தான் அப்போ அந்த நோக்கியா போன் தான் நோக்கியா ஹாட்ஸ்பாட்ல தான் நம்ம வந்து நோக்கியா பிசி ஸ்வீட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அது கொடுத்துருப்பாங்க அதுல தான் கனெக்ட் பண்ணி அப்படிதான் பண்ணோம் அப்ப ஆரம்பம் அப்ப ஆரம்பம் அதுல இது பண்ணிட்டு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி வெப்சைட் சக்சஸ் ஆச்சு அப்போ வந்து நான் அப்பவே 1.5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிச்சு கார்லாம் நான் வாங்கினேன் இப்போ அந்த அளவுக்கு வருமானம் இருந்துச்சு ஆனா வந்து போட்டியாளர்கள் அடி வாங்கினதுனால அதை வந்து என்னால சமாளிக்க முடியல வித்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வந்து நான் சும்மா இருந்து அப்புறம் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் அப்புறம் தம்பி எம்பில் பண்ணிட்டு இருந்தோம் மச்சம் எம்பில் பண்ணிருந்தேன் அவனால ஃபீஸ் கொடுக்க முடியல அவனு வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் சிங்கப்பூர்ல வந்து தம்பி கட்டட வேலை பார்த்தான் அவனும் கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி அவனும் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜர் படிச்சுட்டு இவனும் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் தம்பி வந்து ஒரு ஏர் டிராவல்ஸ் வச்சிருந்தான் அப்போ டிக்கெட் வெளிநாடு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறது இதுல என்ன விஷயம்னா அவன் பண்ணது என்ன விஷயம்னா நாங்கள் ஹோம் டிராவல்ஸ் வச்சு நடத்தி பண்ணி கொடுக்கும்போது நட்டம் தான் மாசம் மாசம் என்ன காரணம்னு கேட்கும்போது இங்கே உள்ள இங்கே ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போறாங்கல்ல அவங்க நகை இதெல்லாம் அடகு வச்சுட்டு தான் டிக்கெட் புக் பண்ணுவாங்க ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு டிக்கெட்டுக்கு 1500 ரூபா செலவு எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறதுக்கு அவனுக்கு மனசாச்சு கொடுத்துக்கல கஷ்டப்பட்டு வருவாங்க டிக்கெட் எவ்வளோ செக் பண்ண சொல்லுவாங்க நான் 10000 ரூபா செக் பண்ண சொல்லுவேன் என் கையில் 5000 தான் இருக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க அவங்களை எப்படி நம்ம காசு வைக்கிறோன்னு சொல்லுவான் ஸோ அதுக்கு மேலே அவனை போஸ்ட் பண்ண வரும்போது அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெளிநாடு போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிருந்தோம் அப்போ தான் வந்து வெளிநாடு போயிட்டு எல்லாரும் வெளிநாடு போகணும்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் வெறிச்சுன் இருக்கும் அப்படின்னு அவங்க சங்கடப்பட அவங்களுக்கு சங்கடப்படுத்தி எதுக்கு வெளிநாடு போகணும் இப்போ நம்ம 5 பேர் பண்ண முடியாதுன்னு அப்புறம் இதுக்காக ஆரம்பிச்சது ஆனால் எப்படி நிறைய தோல்விகள் வந்திருக்கு இந்த யூடியூப் சக்ஸஸுமே உடனே வரல உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் சொல்கிறீங்க எந்த இடத்துலையுமே வந்து என்னடா இது எல்லாத்துலேயும் தோல்வியாக வருதுன்னு சொல்லி மனசு உடையறமா அந்த நிலைமை வரலையா எப்படி எப்போதுமே வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்துன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு 10 பேர் ஓடுறோம் நல்லா ஓடுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரைஸ் சொல்லுவோம்னு வச்சுங்களேன் இதில் வந்து நம்ம சிங்கிள் ஆளாக தான் ஓடுறோம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினச்சேன்னா நம்ம 10 பேரை போட்டு ஏற்றுக்க போட்டு நான் ஓடுறேன்னு நினைக்கல நான் சிங்கிள் ஆளாக ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் ஓடி எல்லையை தொட்டுட்டேன்னா எனக்கு வெற்றி தான் எல்லையை தொட்டுட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்போ எல்லையை தொடாமல் பாதியில் போயிட்டேன்னு தோத்துட்டேன்னு அர்த்தம் நான் தானே வெற்றியை மிஸ் பண்ணுறேன் அப்போ நான் ஏன் அந்த முயற்சி ஏன் பாதியில் விடணும் முழுசாக ஓடிடுவேன்னு சொன்னால் எல்லை எவ்வளோ தூரமானு இருக்கலாம் ஆனால் முழுசாக ஓடணும்ல ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிக்கிறதுலாம் எல்லாம் இருக்குது அப்போ அது ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் ஜெயிக்கிறப்போ கூட உங்களோட பலம் பிறந்த சில பேர் வந்து உங்களை கீழே இழுத்துருக்காங்க காம்படிட்டர்ஸ் வந்து ரொம்ப சில மிரட்டல்கள்லாம் வந்துருக்கு அந்த டைம்ல கூட மனசு அதெல்லாம் நான் சகஜம் தானே இதெல்லாம் சமாளிக்காம ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே நடக்கும் கண்டிப்பா அதெல்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்கம் வேணும் எல்லாரும் அப்பா அம்மாலாம் அப்படிதான் வளர்த்துருக்காங்க அந்த உத்வேகம் இருக்கு ஆனா இது வந்து வீட்டு சப்போர்ட் இல்லாம நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்க வந்து நெகட்டிவா பேசினாங்கன்னா நமக்கு இந்த உத்வேகம் இருக்காது அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா அவங்கள வளர்த்தது அப்படி எங்களை அவங்க அவங்க நம்பாமல் அவங்களுக்கு சுத்த சப்போர்ட் தானே இவ்வளோ இல்லைன்னா நீ சம்பாதிக்கலாம் வெளிநாடு போகும் அப்படின்னு எங்கள் வயிற்று விட்டுருந்தாங்கன்னா போய் போயிருக்க வேண்டியதானே அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் அந்த 8 மாதம் யூடியூப்லேயே ஒரு போராட்டம் இருந்துச்சு ஒரு 1000 வியூ கிடைச்சாலே ஒரு போதும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்போ முதல் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நாளை பறக்க வச்சது அந்த தமா தோண்ட ஈசல் போட்டிருந்தா அந்த அந்த வெற்றி இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இருக்குல்ல அப்போ எப்படி இருந்துச்சு உங்க அனுபவம் எல்லாமே கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன் எப்படி இருந்துச்சு இந்த இடம் அப்படி பரபரப்பா இருந்துச்சு அன்னைக்கு என்னன்னா கிராமத்துல எல்லாருமே மழை காலத்துல வந்து ஈசல் பூக்குறதுதான் வருஷம் வருஷம் ஈசல் பிடிச்சி நாங்க சமைச்சு சாப்பிடுறதுதான் அந்த 8 மாசம் கஷ்டப்பட்டோம் 8 மாசம் கஷ்டப்பட்டோம்னா ஒரு டிவி சேனல்ல போயிட்டு சமைச்சா அப்படி அந்த மாதிரி சமைச்சா சக்சஸ் ஆகல நம்ம இயல்பாவே என்ன பண்ணுவோம் நம்ம கிராமத்துல என்ன பண்ணுவோம் ஈசல் பிடிச்சி சமைக்கிறது நண்டு பிடிக்கிறது நத்தை பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு அதை பதிவு பண்ணணும்னா அதுதான் சக்தி தான் அந்த ஈசல் வந்து வெற்றி எப்படின்னா நாங்கள் அன்னைக்கு வந்து இந்த குடிசையை கட்டிக்கிட்டு இருக்கோம் மண்ணு குழச்சி மிதிச்சு இங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம் அன்னை உள்ள கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் மிதிச்சு மண் அடித்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து மச்சாலும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் அங்கேருந்து ஒடியாடுறாங்க ஒடியாந்து டே நம்ம போட்ட வீடியோ வீஸ் போயிருச்சா கே அளவுக்கு வந்துருச்சா வீடியோ அப்படின்னு சொன்னாங்க 1000 கே அளவுக்கு கேன்னு வந்துருச்சு கேன்னு வர்றது பெருசு அண்ணன் ஒரு 100, 150, 200 இருக்குதான் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம் கேன்னு வந்துருச்சுரா நம்ம வீடியோ அப்படின்னு சொன்னோடனே மிதிரா மண்ணை மிதிச்சு ஏத்துறா குடிசா ஏத்துறான்னு அடிச்சு ஏத்துறதா இப்போ ஐயாவை பத்தி இந்த உங்க சேனலோட ஒரு மூத்த உயிர்னா அவர் தான் எல்லாம் ஒரு ஒரு பிடி அடி எழுது மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் இருக்கிறது எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கு உங்களுக்கு இந்த சேனலுக்கும் சரி உங்க வாழ்க்கைக்கும் சரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விளையாட்டு சம்மந்தமா போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு விளையாண்டுகிட்டே இருப்போம் சமையல்ல வந்து அப்படி எப்படி அப்படி சமைச்சுட்டு இருப்போம் தாத்தா தான் எங்களை விரட்டுவார் உட்காராத இந்திரி வா நறுத்து அதை போடு இதை பண்ணு நீ விளையாண்டுகிட்டே இருக்க பெரியது விளையாண்டுகிட்டே இருக்க நீ சொன்னா கேட்பாங்க பாரு நீன் சேர்ந்து அவங்கள்ட்ட விளையாண்டுக்கிட்டு எங்களை விரட்டிக்கிட்டே இருப்பாரு சமையல் போடாம நாங்கள் வீட்டில் இருந்தாலும் என்ன சமையல் பேசாமல் இருக்கீங்களே சமையல் எப்போ போடுறது அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டிக்கிட்டே இருக்காரு நாங்கள் ஒரு இடத்துல தயங்கி நின்றாலும் இப்போ எங்களை ஃபோர்ஸ் பிடிச்சி தள்ளிட்டே இருக்கோம் நீங்கள் எப்படி இவங்களாம் சமாளிக்கிறீங்க அதை சொல்லுங்க எல்லாம் சிறப்பு விளையாட்டு தான்
எங்க போனாலும் நான் கோமா பேசினாலே அவங்க என்ன கோமா பேசுவாங்க. நான் தான் சந்தோஷமா இருக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நல்ல பர்ஃபெக்டா வந்து சின்ன பிள்ளைய மாதிரிதான். ஆத்தாவுக்கு வயசுதான் 68-70 வயசு ஆகுது. ஆனா இவர் உண்மையா சொல்ல போனா 20 பையன்தான். ரொம்ப நன்றி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க கதை உங்க வெற்றி வந்து உங்களோட வெற்றி மட்டும் கிடையாது, நிறைய பேரை வந்து நீங்க தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இந்த வெற்றி வந்து இதோட நிற்க கூடாது, இன்னும் மென்மேலும் உயரங்களுக்கு நீங்க போக உங்களோட அத்தனை கனவுகள் லட்சியங்கள் நிறைவேற நக்கீரன் ஸ்டுடியோ சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. இவ்வளவு உயரத்துக்கு எங்களை ஏத்தி விட்டு எங்க கூட இருந்து எங்களோட தவறுகளை சுட்டி காட்டி எங்களை நிறைகளை உற்சாகப்படுத்தி வளர்த்து இன்னைக்கு எல்லா கொண்டாட்டத்தையும் உங்க கொண்டாட்டமா நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஒரு நாள் சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். அது எங்களை எப்படி இவ்வளவு சப்ஸ்கிரைபருக்கு குறைச்சி நம்ம கூப்பிட்டாலும் 1000 பேர் வருவாங்க. அவங்க ஆர்கன் 1000 பேரும் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு இன்னும் எங்களுக்கு தெரியல. கண்டிப்பா அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபர் மீட்டு பார்ப்போம். எல்லா சப்ஸ்கிரைபரும் வரணும், கண்டிப்பா ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுவோம். உங்க எல்லாருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.